question. F of x ங்கிற function differentiable-ஆ இல்லையான்னு கேட்குறாங்க. இப்படி restrictions கொடுத்து. நமக்கு Lagrange's mean value theorem தெளிவாக தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தா தான் அது டிஃபரன்சியபிளாக இருக்கு. டிஃபரன்சியபிள் ட்ரூவாக இருந்தா தான், ட்ரூவாக இருந்தா தான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண முடியும். எஃப் டேஷ் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. அப்போ நமக்கு டிஃபரன்சியபிளா இல்லையான்னு கேட்குறாங்க. இது ட்ரூவாக இருந்தால் 10% டிஃபரன்சியபிள் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது எக்ஸிஸ்ட் ஆனால் தானே இது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இது ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா டிஃபரன்சியபிள் நாட் எக்ஸிஸ்ட். சிம்பிள் லாஜிக். இப்போ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் சி என்னது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இங்கே பாருங்க எஃப் ஆஃப் ஜீரோ கொடுத்துக்கிறாங்க, எஃப் ஆஃப் டூ கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் ஜீரோ பிக்கெஸ்ட் டூ. அப்போ அந்த ஜீரோங்கிறதா ஏ, ஸ்மாலஸ்ட் தான் ஏ, டூ பிக்கெஸ்ட் தான் பி. அப்போ எஃப் ஆஃப் பிங்கிறது என்னது டூ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, ஏங்கிறது ஜீரோ பை பி மைனஸ் ஏ, டூ மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டூ என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபோர் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒன். இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஜீரோ டூ. எஃப் டேஷ் சி ஈக்குவல் டு ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் பை டூனா டூ பாயிண்ட் ஃபைவ். எஃப் டேஷ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த எஃப் டேஷ் எக்ஸ் எப்படி இருக்கும், டூல இருந்து டூ விட கம்மியா இருந்திருக்கும்னு. நமக்கு கிடைச்சக்கூடிய எஃப் டேஷ் எக்ஸ் அதாவது எஃப் டேஷ் என்ன வந்திருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ். அதாவது அந்த கண்டிஷன் ஒபே பண்ணல, அதை எக்ஸைட் பண்ணிடுச்சு. டூலேருந்து டூ விட கம்மியாக வரணும்னு, ஆனால் அதை விட ஜாஸ்தியாக டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு. அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா, இது ஃபால்ஸ். அப்போது இது ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக 10% அது என்னவா இருக்காது, டிஃபரன்சியபிளாக இருக்காது. என்ன கேட்டுக்கிறா, டஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷன், நோ டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். என்ன ரீசன், சின்ஸ் எஃப் டேஷ் எக்ஸ் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ, ஆனால் நமக்கு வந்தது அதை விட ஜாஸ்தியா, அதனால டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகலை.